ஜஸ்ட் ஃபீல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்போம். மூணு மாவட்டங்களுக்கு இடமலை காரணமாக விடுமுறை கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு மாவட்டம் தான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கன்னியாகுமரியில் தான் இருக்கிறேன். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எல்லாமே ரொம்ப சம கிளைமேட். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி பார்க்கணும்னா ஸோ இப்போ மறக்காமல் இது ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்கேஎஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், தமிழில் சாதாரண வகைகளும் சமன்பாடுகள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி இருக்குது, அதாவது வகைகளும் சமன்பாடு மற்றும் படி, இங்கிலீஷில் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் அண்ட் டிகிரி. ஓகேங்களா? இந்த PDF உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 10th சாப்டர் பொறுத்தவரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதோடய மெயின் ஃபார்முலா dy/dx = 0, இந்த ஃபார்முலா அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதனால் 10th சாப்டர் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். இந்த PDFல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது புது புது மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்போது கன்னியாகுமரியில் ரொம்ப ஹெவி ரெயின் இருந்தாலும் நான் வந்து வீடியோ போடுறத நிறுத்த மாட்டேன். ஸோ எவ்வளோ தான் புயல், எவ்வளோ தான் காற்று வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? அது சுனாமி வந்தாலும் கூட நான் வீடியோஸ் போடுறது நிறுத்தவே மாட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அது ஃபீல் இட். நான் ஃபஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது புத்த முடிய மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செய்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து இன்னும் சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த இங்கிலீஷ் மீடியத்திற்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை வந்து சாப்டர் வைஸாக இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ், புத்த முடிய மெட்டீரியல்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் வந்து போகிற வீடியோஸ் போட்டு நோட்டிஃபிகேஷன் போகலை. இருந்தாலும் அந்த வீடியோ வேணால் வந்து iCard கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த PDF பேஜில் மொத்த பேஜ் பார்த்திங்கன்னா 35 pages கொடுத்துருக்குறாங்க. இந்த PDF ரெடி பண்ண சார் பார்த்திங்கன்னா சார் கார்த்திகேயன் சார் தான். அவங்களுக்கும் என்னுடைய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது என் மெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அடுத்த வந்து செகண்ட் மிட்டாம் வருது. அந்த செகண்ட் மிட்டாம்க்கான இனி மாடல் குவஷன் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸ் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுடைய ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தமிழ் மீடியத்தை தான் இன்னும் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடலை. என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் வந்து ரொம்ப இதாக கேட்குறீங்க, ஹார்டாக கேட்குறீங்க, தமிழ் பிடிக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து தமிழில் வந்து நான் எதுவுமே ஒதுக்கி வைக்கலை. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் போட்ட பிறகு வந்து தமிழ் மீடியம் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தை போடுறேன், செகண்ட் தமிழ் மீடியம் போடுறேன். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோவப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னுடைய ஒரு சுச்சுவேஷனை கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு 10th, 11th, 12th. ஸோ 3 ஸ்டாண்டர்டுக்கும் நான் ரெடி பண்ணணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் குவஷன்ஸ் இன்னும் செகண்ட் வால்யூம்க்கு கேட்குறீங்க. நான் செகண்ட் வால்யூம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபிசிக்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுடைய அப்லோட் பண்ணணுமா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.